நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிஜியின் வணக்கங்கள். இன்று நாம் 9ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் 22 நுண்ணுயிரி உலகம் என்ற பாடத்திலிருந்து பாடம் முழுவதிலும் இருந்து முக்கியமான வினாக்களையும் ஒரு பெரிய தொகுப்பாக பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். 2019 டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று ஆணைக்காக காத்திருக்கும் நண்பர்களுக்கும் வெற்றியாளர்களுக்கும் ஒரு இனிமையான செய்தி வந்துள்ளது. முதலமைச்சரவின் பார்வைக்கு சென்ற இந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றுவதற்காக அந்தந்த மாவட்டத்திலிருந்து உடனடியாக பணியாணை வழங்கி அவர்களை வேலையில் சேர்ப்பதற்கான முடிவினை அறிவித்துள்ளார்கள். எனவே ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள் நீங்கள் வேலையில் சேருவீர்கள் என்ற நம்பிக்கை விதைக்கப்பட்டுள்ளது. புதிய தேர்வாளர்கள் உங்களை உடனடியாக தயார்படுத்துவதற்கு இந்த வினாக்கள் ஏதுவாக இருக்கும். வாங்கள் வினாக்களை பார்ப்போம். 1ஆவது வினா, நுண்ணுயிரியல் என்றால் என்ன? நுண்ணுயிரியல் என்பது நுண்ணிய அளவுடைய பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், பாசிகள், புரோட்டோசோவாக்கள் மற்றும் வைரஸ்களை பற்றிய படிப்பு ஆகும். 2ஆவது வினா, மைக்ரோபயாலஜி, இதுதான் இந்த நுண்ணுயிரியலோட ஆங்கில பெயர். 3ஆவது பாயிண்ட், பாக்டீரியாக்கள் புரோகேரியட் உயிரினங்களாகும். 4ஆவது பாயிண்ட், பாக்டீரியாக்கள் இடம்பெயர்வதற்காக கசை இலைகளை கொண்டுள்ளன. 5ஆவது பாயிண்ட், முதன் முதலில் நுண்ணோக்கிய வடிவமைத்தவர் ஆண்டோ வான் லூவன் ஹூக். 6ஆவது பாயிண்ட், கோள வடிவத்தில் காணப்படும் பாக்டீரியாக்களை கோக்கைகள் என்று அழைப்பாங்க. அதே ஒரு பாக்டீரியாவாக இருந்தால் கோக்கஸ். 7ஆவது பாயிண்ட், குச்சி வடிவத்தில் காணப்படும் பாக்டீரியாக்களை பேசிலைகள் என்று அழைப்பாருங்க. குச்சி வடிவ பாக்டீரியா ஒரு பாக்டீரியா இருந்தால் பேசிலஸ். 8ஆவதுனா, திருகு வடிவத்தில் காணப்படும் பாக்டீரியாக்கள் ஸ்பைரில்லா என்று அழைக்கப்படும். ஒரு பாக்டீரியாவாக இருந்தால் ஸ்பைரில்லும். 9ஆவது பாயிண்ட்டு, வைரஸ் என்ற லத்தின் சொல்லானது நச்சு அல்லது விஷத்தன்மையுடைய திரவம் என்று பொருள்படுகிறது. 10ஆவது பாயிண்ட்டு, டிஎம்வி வைரஸ் என்பது புகையிலை பலவண்ண வைரஸ் ஆகும். 11ஆவது வினா, வைரஸோட உருவ அளவு 18 முதல் 400 நானோமீட்டர் வரை உள்ளது. 12ஆவது பாயிண்ட், ஒரு எளிய வைரஸ் துகள் வீரியான் என்று அழைக்கப்படுகிறது. வைரஸோட முழுமையான வைரஸை வீரியான் என்று அழைப்பாங்க. 13ஆவது பாயிண்ட், உலக சுகாதார தினம் April 7. 14ஆவது பாயிண்ட், உலக மலேரியா தினம் April 25. 15ஆவது பாயிண்ட், உலக எய்ட்ஸ் தினம் December 1. அடுத்து உலக காசநோய் எதிர்ப்பு தினம் March 24. 17ஆவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எச்ஐவி வைரஸ் ஒரு ரெட்ரோ வைரஸ். நாட்கொல்லி வைரஸ் வந்து ரெட்ரோ வைரஸ் வகை சார்ந்தது. 18ஆவது பாயிண்ட், பாக்டீரியா வைரஸ்க்கு எடுத்துக்காட்டு பாக்டீரியோ பேஜ் T4 வைரஸ். 19ஆவது என்ன, ஸ்டான்லி பி புரூஸ்னர் என்பவர் 1982 பிரியான் என்ற பதத்தினை வார்த்தையை உருவாக்கினார். 20ஆவது பாயிண்ட், இந்த பிரியான்கள் புரதங்களை மட்டுமே கொண்டுள்ள வைரஸ் துகள்கள். இதை தான் இந்த ஸ்டாலின் பி புருஷ்னருங்கிறவர் கண்டுபிடிச்சார். 21ஆவது பாயிண்ட், இந்த காப்பி விதைகள், தேயிலை மற்றும் புகையிலை இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி பதப்படுத்துவாங்க. அந்த பயன்படுத்துறதுக்கு பயன்படும் பதப்படுத்தலுக்கு பயன்படும் பாக்டீரியா பேர் என்னென்னா, பேசிலஸ் மெகாட்டெரியம், பேசிலஸ்
மெகாடெரேனியன் தான் காப்பி விதைகள், தேயிலை, புகையிலை, அப்புறம் கோக்கோ, இதெல்லாம் பதப்படுத்துறதுக்கு உதவக்கூடிய பாக்டீரியா. 22வது பாயிண்ட், பாலினை தயிராக மாற்ற பயன்படும் பாக்டீரியா லாக்டோபேசிலஸ். இந்த லாக்டோபேசிலஸ் தான் பாலை வந்து தயிராக மாற்றுது. 23வது பாயிண்ட் வந்து ஆக்சாலிக் அமிலம், அசிட்டிக் அமிலம், சிட்ரிக் அமிலம் போன்றவை தயாரிக்க பயன்படும் பூஞ்சை அஸ்பர்ஜில்லஸ் நைகர்னு பேர். என்னன்னா ஆக்சாலிக் அமிலம், அசிட்டிக் அமிலம், சிட்ரிக் அமிலம் போன்றவை தயாரிக்க பயன்படக்கூடிய பூஞ்சை அஸ்பர்ஜில்லஸ் நைஜர். 24வது பாயிண்ட், 1929 ஆண்டு அலெக்சாண்டர் பிளமிங் என்பவர் பென்சில் என்ற நுண்ணுயிர் எதிர்ப்பொருளினை முதன் முதல்ல தயாரித்தார். இந்த பென்சிலின் தான் மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுகின்றது. 25வது பாயிண்ட் வந்து ஸ்டெரப்டோமைசின் என்ற எதிர்ப்பொருள், அதாவது இந்த மருந்து உருவாக்க பயன்படும் பாக்டீரியா ஸ்டெரப்டோமைசிஸ் கிரிசியஸ் என்ன பேர். அந்த பாக்டீரியாவில் தான் ஸ்டெரப்டோமைசின் தயாரிக்கிறாங்க. 26வது பாயிண்ட், எரித்ரோமைசின் என்ற எதிர்ப்பொருள் உருவாக்க பயன்படும் பாக்டீரியா ஸ்டெரப்டோமைசிஸ் எரித்ரியஸ். 27வது பாயிண்ட், பேசிட்ரசின் என்ற எதிர்ப்பொருள் உருவாக்க பயன்படும் பாக்டீரியா பேசிலஸ் சப்டிலிங்ஸ். பேசிட்ரசின் என்ற எதிர்ப்பொருள் உருவாக்க பயன்படும் பாக்டீரியா பேசிலஸ் சப்டிலிங்ஸ். 28வது வினா, த பென்சிலின் என்ற மருந்துகளின் ராணி என்ற எதிர்ப்பொருள் உருவாக்க பயன்படும் பூஞ்சை பென்சிலின் நொட்டேட்டம். 29வது வினா, செபலோஸ்போரின் என்ற எதிர்பொருள் உருவாக்க பயன்படும் பூஞ்சை செபலோஸ்போரியம் ஆக்ரிமோனியம்ங்கிற பூஞ்சை பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து நோய் பரவி இருக்கும் நிலையை கொண்டு வகைப்படுத்துதல். எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னா, வட்டார நோய், கொள்ளை நோய், பெருங்கொள்ளை நோய், தொடர்பற்ற நோய். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸை கூட பெருங்கொள்ளை நோய், அதை பாண்டமிக்கு அந்த வகையில் தான் சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் பரவுதோ அதை பற்றி சொல்கிறாங்க. வட்டார நோயினா என்டமிக் என்பார். எடுத்துக்காட்டு காய்டர், முன்கழுத்து கலலை நோய். 31வது பாயிண்ட் பாருங்கள், கொள்ளை நோய் எபிடமிக். எடுத்துக்காட்டு இன்ஃப்ளூன்சா. 32வது பாயிண்டு பெரும் கொள்ளை நோய் பாண்டமிக் என்பர். எடுத்துக்காட்டு எய்ட்ஸ். 33வது பாயிண்ட்டு தொடர்பற்ற நோய் ஸ்பெரோட்டிக் என்பார்கள். எடுத்துக்காட்டு மலேரியா மற்றும் காலரா. 34வது பாயிண்ட் பாருங்க, நுரையீரல் செல்களை சேதப்படுத்தும் பாக்டீரியா நோய் காசநோய். காசநோய் வந்ததுன்னா நுரையீரல் செல்களை தான் சேதப்படுத்தும். 35வது பாயிண்ட், கல்லீரல் திசுக்களை அழிக்கும் வைரஸ் நோய் மஞ்சள் காமாலை. மஞ்சள் காமாலை வந்ததுன்னா கல்லீரல் திசுக்கள் அழிக்கப்படும், ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ் சொல்லுவாங்க. 36வது பாயிண்ட், பாக்டீரியாவியலின் தந்தை ராபர்ட் கோச், அல்லது ராபர்ட் கோச் தான் பாக்டீரியாவியலோட தந்தை. அடுத்து காற்று வழி பரவும் நோய்கள். 37வது பாயிண்ட், காச நோயை உண்டாக்கும் பாக்டீரியா மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், அதான் டிபின்னு சொல்லுவாங்க. எலும்புருக்கி நோயினும் காச நோயை சொல்லுவாங்க. அது மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ங்கிற பாக்டீரியாவில் உண்டாகுது. 38, டிப்தீரியாவை உண்டாக்கும் பாக்டீரியா கோர்னியா பாக்டீரியம் டிப்தீரிய. டிப்தீரியா உண்டாக்கூடிய பாக்டீரியா கோர்னியா பாக்டீரியம் டிப்தீரியா. 39, கக்குவான் இருமல் உண்டாக்கும் பாக்டீரியா போர்டேட்டெல்லா பெட்ரூசியஸ் என்கிற பாக்டீரியாவில் கக்குவான் இருமல் உண்டாகுது. 40வது பாயிண்ட், சாதாரண சளியை தொற்றுவிக்கும் வைரஸ் ரைனோ வைரஸ். ரைனோ வைரஸ்னால் சளி உருவாகுது. 41, இன்ஃப்ளூயன்சாவை தோற்றுவிக்கும் வைரஸ் மைக்ஸோ வைரஸ். இன்ஃப்ளூயன்சாங்கிற நோய் உண்டாகக்கூடியது மைக்ஸோ வைரஸ். 42வது பாயிண்ட், தட்டமையை தோற்றுவிக்கும் வைரஸ்
ரூபெல்லா வைரஸ் தட்டமையை தொற்றுவிக்கும் வைரஸ் ரூபெல்லா வைரஸ். 43rd பாயிண்ட் பொண்ணுக்கு விங்கியை தொற்றுவிக்கும் வைரஸ் மைக்சோ வைரஸ் பரோட்டிடியஸ். இந்த மைக்சோ வைரஸ் பரோட்டிடியஸ் வந்து கழுத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த உமிழ்நீர் சுரப்பிகளை வீங்க செய்யும், அதான் பொண்ணுக்கு வீங்கி சொல்லுவாங்க. 44rd பாயிண்ட் சின்னம்மையை தொற்றுவிக்கும் வைரஸ் வாரிசெல்லா சோஸ்டர் வைரஸ். வாரிசெல்லா சோஸ்டர் வைரஸ் தான் சின்னம்மையை தொற்றுவிக்கும். அடுத்து நீர்வழி பரவும் நோய்கள் போலியோ மஞ்சக்காமலை அதீத வயிற்றுப்போக்கு காலரா டைஃபாய்டு இதெல்லாம் வந்து தண்ணி மாசற்ற நீர்னால பரவக்கூடிய நோய்கள். 45rd பாயிண்ட் போலியோ மைலிடிசை தொற்றுவிக்கும் வைரஸ் போலியோ வைரஸ். 46 மஞ்சள் காமாவலையை தொற்றுவிக்கும் வைரஸ் ஹெப்பாட்டிடிஸ் ஏ வைரஸ். 47 அதீத வயிற்றுப்போக்கினை தொற்றுவிக்கும் வைரஸ் ரோட்டா வைரஸ். 48rd பாயிண்ட் காலராவை தொற்றுவிக்கும் பாக்டீரியா விப்ரியோ காலரி, இது கமா வடிவத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியா. 49rd பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைஃபாய்டை தொற்றுவிக்கும் பாக்டீரியா சால்மோனெல்லா டைபி, இந்த டைபியை வச்சு தான் டைஃபாய்டு சொல்லுவாங்க. இது ஒரு பாக்டீரியா சால்மோனெல்லா டைபியால் டைஃபாய்டுங்கிற காய்ச்சல் நமக்கு தொற்றுவிக்கப்படுகிறது. அடுத்த கடத்திகள் மூலம் பரவும் நோய்கள் 50rd பாயிண்ட் மலேரியாவை உருவாக்கும் பிளாஸ்மோடியம் என்ற புரோட்டோசோவாவை சார்ந்த ஒட்டுண்ணிகளால் ஏற்படுகிறது. இந்த பிளாஸ்மோடியத்தில் நிறைய வகை இருக்கு, பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் பால்சிபர், இப்படி நிறைய வகை இருக்கு. இதெல்லாமே மலேரியா உண்டாக்கும். அதில் இந்த 51rd பாயிண்டாக கொடுத்துருக்கேன் பிளாஸ்மோடியம் பால்சிபர், இது மிகவும் கொடுமையானது, உயிரை பறிக்கக்கூடியதாகும். கிட்டத்தட்ட 104 டிகிரி வெப்பம் உடம்பு ஜுரம் வந்து இறக்கை உண்டாக்கக்கூடிய பிளாஸ்மோடியம் பால்சிபரத்தால் வரக்கூடிய மலேரியா நோய். அடுத்து 52rd என்ன மலேரியாவை குணப்படுத்தும் மருந்து குயினின் மாத்திரைகள். 53rd பாயிண்ட் மலேரியாவை கடத்தும் பெண் கொசு அனாபிலஸ் பெண் கொசு, இந்த பெண் கொசுனால தான் மலேரியா நோய் கடத்தப்படுகிறது. 54rd பாயிண்ட் மலேரியாவை கொசுவினால் பரவுகிறது என்று நிரூபித்தவர் சார் ரொனால்டு ராஸ். இவர் தான் அந்த கொசு வந்து மனிதனுக்கு எப்படி பரவுது என்கிற அந்த சுழற்சியை காமிச்சதுனால அது பேர் ராஸ் சுழற்சின்னு கூட பேர். 55rd பாயிண்ட் சிக்கன் குனியா நோய் ஏற்படுத்தும் கொசு ஏடிஎஸ் எப்ஜிடி, சிக்கன் குனியா நோய் ஏற்படுத்தும் கொசு ஏடிஎஸ் எஜிப்டி. 56rd பாயிண்ட் டெங்கு நோயானது எலும்பு முறிவு காய்ச்சல் எனவும் அழைக்கப்படுகிறது. 57rd பாயிண்ட் டெங்கு நோயை உண்டாக்கும் கொசு ஏடிஎஸ் எஃப்ஜிடி தான். 58rd பாயிண்ட் பிளேரியா அதாவது யானைக்கால் நோய், அது வந்து லவுச்சேர் ரெரீரியா பாங்கரட்டி டி என்ற புழுவால் உருவாக்கப்படுகிறது. அடுத்து விலங்குகள் பரவக்கூடிய நோய்கள் 59 பன்றி காய்ச்சல் உண்டாக்கும் வைரஸ் இன்ஃப்ளூன்சா வைரஸ் H1N1, பன்றி காய்ச்சல் உண்டாக்கூடியது, இது பன்றினால் வந்ததுனால இதை பன்றி காய்ச்சல்னு சொல்லுவாங்க இன்ஃப்ளூன்சா வைரஸ் H1N1. 60rd பாயிண்ட் பறவை காய்ச்சல் உண்டாக்கும் வைரஸ் வந்து இன்ஃப்ளூன்சா வைரஸ் H5N1. 61rd பாயிண்ட் தடுப்பூசி இடுதல் நிகழ்வு, அம்மைக்கு தடுப்பூசி போடுறது எட்வர்ட் ஜென்னர் என்பவர் தான் அறிமுகப்படுத்தினார். 62rd பாயிண்ட் காலரா ஆந்த்ராக்ஸ் மற்றும் பிற நோய்களுக்கு மருந்தை உருவாக்கியவரும் லூயிஸ் பாஸ்டர். 63rd பாயிண்ட் பிறந்த குழந்தைகளுக்கு போடப்படும் தடுப்பு மருந்து பிசிஜி, குழந்தை பிறந்தோன்னே போடக்கூடிய தடுப்பு மருந்து பிசிஜி. அடுத்து முத்தடுப்பு ஊசின்னு சொல்லுவாங்க. 64rd பாயிண்ட் பொண்ணுக்கு வீங்கி தட்டம்மை
மற்றும் ரூபெல்லா தடுப்பு மருந்து, இதெல்லாம் எம்எம்ஆர் சொல்லுவாங்க. நண்பர்களே, நம் இன்று பாடம் 22 நுண்ணுயிரிகளின் உலகம் என்ற பாடத்திலிருந்து பாடம் முழுமையான முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம். இது 9 அறிவியல் இடம்பெற்றுள்ள பாடம். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்.